ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப நாள்ன்றது ஆச்சு, லாஸ்ட் இயர் போட்டது. லாஸ்ட் இயர் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எதனாலன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், அண்ட் எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு, அண்ட் எனக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்துச்சு. எங்களுக்கு நார்மலாக வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அண்ட் பாப்பாவும் நல்லாயிருக்கேன், நானும் நல்லாயிருக்கேன். ஸோ இந்த இயரோட இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. செலவு ஹாப்பி நியூ இயர், அண்ட் இனியே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வ்ளாக் வந்து நான் எங்கே எடுத்துன்னு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அம்மா வீட்டில் தான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து டெலிவரி ஆகிடுச்சு, நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணல. லாஸ்ட் இயர் வந்து நான் எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அதுவும் எங்கள் வீட்டில் நான் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். நானும் ஹஸ்பண்ட் ரெண்டே பேர் இருந்தோம், பட் இருந்தாலும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். ஸோ இந்த வாட்டி வந்து எங்கக்கிட்ட எங்களோட லக்கி சாமி இருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இந்த இயர் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் பொங்கல்னே சொல்லலாம். அதனால் இது வந்து நான் மம்மி வீட்டில் தான் ஷூட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் நான் பண்ணல, இது வந்து மம்மி வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் தான். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வீட்லேயும் பண்ணுற மாதிரி தான், மார்னிங்கே எல்லோரும் ஏந்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு போயிட்டாரு, மாமா வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு. ஸோ அவங்களுக்கு லீவ் இருக்கல, மத்தியானமாக வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஸோ நான் தங்கச்சி பசங்க மட்டும்தான் இருந்தோம். அக்காவும் டியூட்டி கிளம்பிட்டா, அவளும் டியூட்டிக்கு போயின்னு இருக்கா. ஸோ அவளுக்கும் டியூட்டி லீவ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ தங்கச்சி ஒண்டியே எல்லாமே செஞ்சாப்பாவோ, நானும் எதுவுமே ஹெல்ப் பண்ணல. நான் பாப்பா வச்சுன்னு இருந்தேன். ஸோ பாப்பா கை விடல, நான் பாப்பா வச்சுன்னு இருந்தேன். பாப்பாவுக்கு ரெடி பண்ணுறது, நான் ரெடியாவது, இதிலே டைம் சரியாக போயிடுச்சு. ஸோ தங்கச்சிக்கு வேறு காலேஜ் இருந்துச்சு அன்றைக்கி, அவளுக்கும் காலேஜ் லீவ் இல்லை. பட் இருந்தாலும் நான் பூஜை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் வரைக்கும் எல்லாம் செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அவள் காலேஜுக்கு போகிறேன். ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஸ்பெஷல் தான். நார்மலு பொங்கல் செஞ்சுட்டு கழுங்கு மச்சக்கொட்டை கலக்கால வே வச்சு வச்சுட்டா. ஸோ எல்லாமே ஒண்டியாக செஞ்சால் பரவாயில்ல, நான்லாம் ஒண்டியாக செய்யணும் கண்டிப்பாக செய்ய மாட்டேன். என் தங்கச்சி எல்லா சாமியும் நல்லா கும்பிடுவா, எந்த பண்டிகையும் மிஸ் பண்ண மாட்டாள். ஸோ அவள் பண்ணும்போது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரா இருந்தாங்கன்னா அவள் ரொம்ப நல்லா பண்ணுவாள். ஒண்டியாக செய்கிறதுக்கு அவளுக்கும் பேஜாராக இருக்கும். பட் இருந்தாலும் இன்றைக்கி அவள் எல்லாமே ஒண்டியாக தான் செஞ்சால். அம்மாவும் இருக்கலாம், அம்மாவும் டியூட்டிக்கு போயிட்டாங்க. ஸோ அம்மா வந்ததுமே மத்தியானமாக தான். பட் இருந்தாலும் அவளே எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டா. ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சதுமே நான் பூஜை பண்ணுறேன், நம்ம விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் குளிச்சு ரெடி ஆகிட்டு நானும் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவள் ஒண்டியாக பண்ணாததால் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒண்டியாக எல்லாமே ரெடி பண்ணினு அவளே எல்லாம் செய்யணும் மாறிஞ்சு இல்லையா. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு அவள் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சு சாப்பாடு எல்லாமே சூரியனுக்கு பரிசல் போட்டா. ஸோ வெளியே வழுகு வச்சு, கரும்பெல்லாம் வச்சு, ஒரு பிள்ளையார் பூச்சி வச்சுட்டு சூரியனுக்கு என்ன பரிசல் போடணுமோ எல்லாம் போட்டு, வாழையில் போட்டு பரிசல் போட்டுட்டா. பரிசல் எல்லாம் போட்டு முடித்த பேருக்கு நாங்கள் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் பொங்கல்னாவே சூரியன் தான் ரொம்பவே ஸ்பெஷலு. நம்ம பொங்கல் அன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ, சூரியன் தான் நம்ம பூஜை பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு சாமிங்களுக்கு பூஜை பண்ணுவோம். ஸோ நாங்களும் அதே மாதிரி தான் சூரியனுக்கு ஃபஸ்ட்டு பரிசல் போட்டு ஃபஸ்ட்டு சூரியனுக்கு பூஜை பண்ணிட்டோம். சூரியனுக்கு பூஜை பண்ணி முடிச்ச பேருக்கு தான் நம்ம வீட்டில் இருக்க சாமிங்களுக்கெல்லாம் நாங்கள் பூஜை பண்ணோம். ஸோ நீங்கள் எப்படி பூஜை பண்ணுங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட் இயர் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து கரும்பெல்லாம் வச்சு பானெல்லாம் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வாட்டி எங்கக்கிட்ட எங்களோட லக்கி சாமி இருக்கிறதுனால எங்களால் எதுவுமே செய்ய முடியல. அண்ட் கண்டிப்பாக சொல்கிறேன், நெக்ஸ்ட் இயர் வந்து நான் அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஒரு வில்லேஜில் எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ இந்த இயர் அப்படி தான் பண்ணணும்னு ஆசை இருந்தேன். ஸோ பாப்பா இருந்ததுமே எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் வீட்டில் யாருமே இருக்கிற சரியாக, எல்லாருமே டியூட்டிக்கு போயிட்டு போகிற நிலமையில். ஸோ நான் எதுவுமே செய்ய முடியல. அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவேன். அந்த வ்ளாக் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் இந்த வ்ளாகுமே ரொம்பவே ஸ்பெஷல் எங்களுக்கு, எங்களோட லக்கி சாமி இருக்கிறதுனால. ஸோ இந்த இயர் வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறோம். அண்ட் உங்கள் வீட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் எதுனா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கூட மறக்காமல் சொல்லுங்கள்.
அண்ட் எங்கள் வீட்டு பொங்கல் பூஜை இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபுட்டு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து சூரியனுக்கு சாப்பாடு மச்சக்கொட்டை குழம்புலாம் செஞ்சு படையல் போடுவாங்க. ஸோ நாங்கள் இந்த வாட்டி அதை செய்யலை, நாங்கள் இவ்வளோ தான் சிம்பிளாக செஞ்சிட்டோம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் டிஷ்ஷு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அண்ட் இந்த பொங்கல் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலான விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நான் இதோட வ்ளாக் என் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் இது இவ்வளோ தான் செலிப்ரேட் பண்ணது பொங்கல், வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் இதுவுமே பண்ணலை, எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணலை. ஸோ சிம்பிளாக பூஜை பண்ணால் அது ஒரு மினி வ்ளாகாக தான் நான் எடுத்திருக்கேன். அண்ட் நாளைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் இருக்குது. ஸோ மாட்டுப்பொங்கலுக்கான செலிப்ரேஷன் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் மறக்காமல் வீடியோ பண்ணி போடுறேன். அண்ட் அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் ஈவினிங் அப்படி நாங்கள் ஃபிலம் போயிருந்தோம், பட் நான் போகல, அம்மாவங்கெல்லாம் போயிருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் போயிட்டு வரும்போது வந்த பேருக்கு ஒரு சின்ன எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்த கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மம்மி தங்கச்சி பாப்பா என் அக்கா கூட எங்கள் மாமா கூட எல்லாம் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ எந்த ஃபோட்டோவில் நாங்கள் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே டியூன் காய்ஸ், பாய்.